everyone. இந்த வீடியோவில் நம்ம த எஸ்கேப் ஒரு லீப் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற அந்த ட்ராமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஆத்தர் பற்றின இன்ஃபர்மேஷன், இந்த பிளாட் சமரி, அப்புறம் இந்த இதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ், அப்புறம் இதோட அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ஃபர்மேஷன், இந்த பிளே எழுதுனது வந்து வில்லியம் வெல்ஸ் ப்ரவுன். இவர் வந்து ஒரு ஸ்லேவாக பிளான்டேஷனில் வந்து பிறக்கிறாரு. டாக்டர் யங் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து இவங்களோட பையனாக இருந்தால் கூட ஒரு ஸ்லேவாக தான் பிறக்கிறாரு. இவர் பிறந்த இடம் வந்து லெக்சிங்டன், அது கென்டக்கி அப்படின்ற ஸ்டேட்டில் யூஎஸில் இருக்குது. 1814 பிறக்கிறாரு. இங்கேருந்து நார்த் அமெரிக்காவுக்கு 1934 எஸ்கேப் ஆகி போகிறாரு. அங்கேருந்து போனதுக்கப்புறமா சின்சினாட்டி அப்படிங்கிற இடத்துல கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அப்புறம் பஃபலோ அப்படிங்கிற இடத்துல கொஞ்ச நாள் இருக்கிறாரு. அங்கேருந்து பிரிட்டிஷ் ஐலாண்ட்ஸ்க்கு வந்து 1949 வந்து போகிறாரு. அங்கே பிரிட்டிஷ் ஐலாண்டில் இருக்கிறப்போ ஒரு பிரிட்டிஷ் கப்பல் வந்து இவரை ஸ்லேவாக திரும்ப வாங்குறாங்க. அதே 1854 அங்கிருந்து யூஎஸ்க்கு திரும்ப வர்றாரு. வந்து லெக்சர்ஸ் கொடுக்குறாரு, எல்லாத்துலேயும் போய் பேசுகிறாரு. ஸ்லேவரியை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய லெக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. நியூயார்க் அப்புறம் மெசச்சூசெட்ஸில் வந்து நிறைய லெக்சர்ஸ் நடக்குது. இந்த ஒர்க் த எஸ்கேப் ஒரு லீப் ஃபார் ஃப்ரீடம், இந்த இது வந்து வில்லியம் வெல்ஸ் ப்ரவுனோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஸ்லேவாக இருக்கிறப்ப அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அதை தான் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு ப்ராமினென்ட்டான, ரொம்ப ஃபேமஸான ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் அபாலிஷனிஸ்ட், அதாவது ஸ்லேவரி அபாலிஷன் பண்ணதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு இவருக்கு இருக்குது. இவரோட லெக்சரர், நாவலிஸ்ட்டாக இருந்திருக்காரு, பிளேரைட் ட்ராமா எழுதியிருக்காரு, ஹிஸ்டாரியனாகவும் இருந்திருக்காரு. ஆனால் இவர் வந்து எந்த ஸ்கூல் இல்லாட்டி காலேஜ்க்கு வந்து போகலை. இவர் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் நிறைய வாங்கியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர் டு பப்ளிஷ் அ நாவல். அந்த நாவலோட பேர் வந்து கிளாட்டில் ஆர் த பிரசிடென்ட்ஸ் டாட்டர் அ நேரேட்டிவ் ஆஃப் ஸ்லேவ் லைஃப் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவரோட ஹோம் டவுனான லெக்சிங்டனில் ஒரு ஹை ஸ்கூல் இவர் பேரில் இருக்குது. அப்புறம் கென்டக்கி ரைட்டர்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இவரோட பேரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ட்ராமாவோட பிளாட் பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த ட்ராமாவோட பேரை ஆல்ரெடி பார்த்த மாதிரி த எஸ்கேப் ஒரு லீப் ஃபார் ஃப்ரீடம். த எஸ்கேப் அப்படிங்கிறப்போ இங்கேருந்து யார் ரெண்டு பேர் எஸ்கேப் ஆகிறாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் நமக்கு வரும். இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளோட ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது இந்த கதையோட மெயின் கேரக்டர்ஸ் மெலிண்டா அண்ட் கிளென். மெலிண்டா அப்படிங்கிறவங்களும் கிளென் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்லேவ்ஸ். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து செப்பரேட் பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. டாக்டர் கெய்ன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து மெலிண்டா அப்படிங்கிற ஸ்லேவாக வச்சுருக்காரு. அப்புறம் மிஸ்டர் ஹாமில்டன் அவங்க வந்து யார் அப்படின்னா டாக்டர் கெய்ன்ஸோட பிரதர்இன்லா. இவங்க வந்து கிளென் அப்படிங்கிற ஸ்லேவாக வச்சுருக்காங்க. இந்த மெலிண்டா அண்ட் கிளென் பார்த்ததுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீக்கிரட்டமாக கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த கதையோட ஆன்டாகனிஸ்ட் யார் இல்லாட்டி வில்லன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் கெய்ன்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கெய்ன்ஸ். டாக்டர் கெய்ன்ஸும் அவரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கெய்ன்ஸும் தான் வந்து இந்த கதையோட நெகட்டிவ் லீட்ஸ். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா மடி க்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்க ஃபார்மோட ஓனர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த கதையோட கான்ஃப்ளிக்ட் எந்த இடத்துல வருது அப்படின்னா மெலிண்டா அண்ட் கிளென் ரெண்டு பேரும் வந்து சீக்ரெட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து அவங்களோட மாஸ்டர்ஸ் டாக்டர் கெய்ன்ஸும் மிஸ்டர் ஹாமில்டனும் அப்ரூவ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஸ்லேவ்ஸாக இருக்கிறதுனால வந்து அவங்க மாஸ்டர்ஸ் அப்ரூவ் பண்ண முடியாமல் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க, அவங்களுக்குள்ள ஃப்ரீடமை வந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த மொத்த ட்ராமாவோட கதை. இப்போ பிளாட் காம்ப்ளிகேஷன், எந்த இடத்துல இந்த பிளாட் வந்து காம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்னா டாக்டர் கெய்ன்ஸோட ஸ்லேவ் வந்து மெலிண்டா அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ மெலிண்டா மேலே டாக்டர் கெய்ன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொமான்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால வந்து மெலிண்டாவை வந்து தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கெய்ன்ஸ் வந்து நினைக்கிறாரு. ஆனால் மிஸ்ஸஸ் கெய்ன்ஸ்க்கு வந்து டாக்டர் கெய்ன்ஸ் வந்து இப்படி நடந்துக்கிறது சுத்தமாக பிடிக்கல. மெலிண்டா மேலே அவங்க ரொம்ப ஜெலஸ் ஆகுறாங்க. அதனால மெலிண்டாவை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளென்னுக்கு வந்து இந்த டாக்டர் கெய்ன்ஸ் என்னென்ன பண்ணுறாரு, அவருக்கு மெலிண்டா மேலே இருக்கிறது எல்லாமே வந்து கிளென்னுக்கு தெரியும். அதனால மெலிண்டா வந்து எல்லா டைம்லையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து கிளென்னோட ஒரே லட்சியமாக இருந்துகிட்ருக்கு. இப்போ கிளைமேக்ஸ் எதை நோக்கி போகுது அப்படின்னா டாக்டர் கெய்ன்ஸ் வந்து மெலிண்டாவை வந்து 10 மைல் தள்ளி, அவரோட ஃபார்ம் மடி க்ரீக்லேருந்து 10 மைல் தள்ளி பாப்புலர் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, அங்கே வச்சு தனியாக வந்து வச்சுருக்காரு. ஏன்னா மிஸ்ஸஸ் கெய்ன்ஸ் வந்து டாக்டர் கெய்ன்ஸ்கிட்ட வந்து மெலிண்டாவை எப்படியாவது வித்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு டாக்டர் கெய்ன்ஸ் அக்செப்டும் பண்ணியிருப்பார். பட் ஆனால் வந்து அவர் மிஸ்ஸஸ் கெய்ன்ஸ்க்கு தெரியாமல் மெலிண்டாவை கொண்டு வந்து இந்த ஃபார்மில் மறைச்சி வச்சுருக்காரு. அங்கே வச்சு அவளுக்கு வந்து ஃப்ரீடம், ப்ராப்பர்ட்டி, க்ளோத்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என் கூட வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மெலிண்டா வந்து இதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிளென்னை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை வந்து மெலிண்டா அட் ஒன் பாயிண்ட் வந்து டாக்டர் கெய்ன்ஸ்ட்டை வந்து சொல்லிடுறாங்க.
சொன்னதுக்கப்புறமா டாக்டர் கெய்ன்ஸ் வந்து ரொம்ப கோபமாப்பட்டு எப்படியாவது வந்து கிளென்னை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சொல்லிட்டு போகிறாங்க. மிஸ்ஸஸ் கெய்ன்ஸ் வந்து மெலிண்டாவை வந்து காட்டேஜில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அவங்க டாக்டர் கெய்ன்ஸை வந்து ஒரு நைட் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. டாக்டர் கெய்ன்ஸ் வெளியே போனதுக்கப்புறமா மெலிண்டாவை அந்த காட்டேஜில் கண்டுபிடிச்சி அவளுக்கு பாய்சன் கொடுத்து கொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேருந்து மெலிண்டா வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. கிளென்னை வந்து ஒரு டாக்டர் கெய்ன்ஸ் வந்து ஒரு அடியால் விட்டு ஜேக்கப்ஸ் கிராக் அப்படிங்கிற ஒரு அடியாலை விட்டு வந்து கிளென்னை வந்து கெய்ன்ஸ் எஸ்டேட்டில் வச்சு டார்ச்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து டாக்டர் கெய்ன்ஸோட ஒரு ஸ்லீப் சாம்பேன் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து போய் வந்து கிளென் கிட்ட இந்த மாதிரி மெலிண்டா வந்து இப்போல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க, ஃபாரஸ்ட்குள்ளே ஓடிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறான். கிளென் இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த டார்ச்சர்லாம் தாண்டி வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ரெண்டு பேருமே வந்து அந்த நைட் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க மடி க்ரீக் அந்த இடத்துல அவங்க மீட் பண்ணுறாங்க. அங்கேருந்து கேனடாவுக்கு எஸ்கேப் ஆகி போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து நார்தர்ன் ஸ்டார் ஸ்கையில் வந்து நார்தர்ன் ஸ்டார் தெரியும். அந்த நார்தர்ன் ஸ்டாரை ஃபாலோ பண்ணிகிட்டே அவங்க வந்து டாக் ஃபெரி இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது போட்ஸ் எல்லாம் நிறுத்தி வைப்பாங்க, அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே ஓஹியோ குவாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அப்புறம் மிஸ்டர் ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு நார்தர்ன் ஜென்டில்மேன், அதாவது அவர் நார்தர்ன் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவங்களோட ஹெல்ப்போடு வந்து அந்த இடத்துலேருந்து அவங்க தப்பிச்சு போகிறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் வந்து மெலிண்டாவன் கிளென்னை கொல்றதுக்காக டாக்டர் கெய்ன்ஸ் வந்து ஒரு அடியாட்கள் கூட்டத்தை வந்து செட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் வந்து தேடி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி கேனடாவுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த கதையில் வர கேரக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து டாக்டர் கெய்ன்ஸ். இவர் வந்து மடி க்ரீக் ஃபார்மோட ஓனர் ப்ரொப்ரேட்டர்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர், அதாவது பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய டாக்டர். இவர் வந்து ஒரு ரவுண்ட் கேரக்டர். ரவுண்ட் கேரக்டர் அப்படின்னா எப்போவுமே இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி, ஒரு டெப்த் இருக்கும். அந்தப்படி பார்க்குறப்போ இவர் வந்து ஒரு ரிலீஜியஸான பர்சனாக இருக்கார், ஆனால் ரொம்ப புவர் மாரல் வேல்யூஸ் வந்து இருக்கிறவராக இருக்கிறாரு. அப்புறம் வந்து இவரோட ஒய்ஃப்கிட்ட இவர் ரொம்ப அன்ஃபெய்த்ஃபுல்லாக நடந்துக்கிறாரு. ஏன்னா அவங்கள ஏமாற்றி தானே மெலிண்டாவை வந்து அவர் வந்து ரொமான்டிக்கல் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால் இவர் வந்து ஒரு ரவுண்ட் கேரக்டராக நம்ம பார்க்குறோம். இவர் வந்து ஒரு ஸ்டாட்டிக் கேரக்டரும் கூட, அதாவது பிளே ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் வந்து ஒரே மாதிரியான கேரக்டர்லே தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்காது. மிஸ்ஸஸ் கெய்ன்ஸ், இவங்க வந்து ஒய்ஃப் ஆஃப் டாக்டர் கெய்ன்ஸ். இவங்களும் ஒரு ரவுண்ட் கேரக்டர். இவங்களும் ஒரு ப்ரொஃபஸரான ரிலிஜியஸ் உமன். அப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனலாக வந்து அவங்களோட ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து அவங்களோட ஸ்லேவ் ஹேனா. ஹேனாங்கிறவங்க வந்து யார் அப்படின்னா இவங்களோட ஒரு ஒன் ஆஃப் த ஸ்லேவ்ஸை, அவங்க அந்த ஹேனா அப்படிங்கிறவங்களோட ஹஸ்பண்டை வந்து இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவங்கள்ட்ட வந்து பிரித்து அவங்களை வந்து செல் பண்ணிவிட்டு இன்னொரு ஒருத்தரை வந்து ஹேனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுறவங்களா இருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு ஸ்டாட்டிக் கேரக்டர் தான், ப்ளேஃபுல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க. மெலிண்டா, இப்போ மெலிண்டா வந்து ஒரு அவங்க டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கெய்ன்ஸோட ஒரு ஹவுஸ் ஸ்லேவ். இவங்க வந்து கிளென் அப்படிங்கிறவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ரவுண்ட் கேரக்டர். அப்புறம் இவங்க டாக்டர் கெய்ன்ஸால் செக்ஷுவலி ஹராஸ் பண்ணப்படுறாங்க. ஆனாலும் அவங்க அதை தாண்டி வந்து அவங்களோட மாரல் இன்டிகிரிட்டி, அதாவது கிளென் கூட வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க ஸ்ட்ராங் வில்டாக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு டைனமிக் கேரக்டர். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க போல்டாக இருக்கிறது கம்மியாக இருக்க மாதிரி காட்டிட்டு எண்ட் ஆஃப் த பிளேயில் வந்து அவங்க ரொம்ப போல்டாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் டிஃப்ரென்ஸ்னால வந்து இவங்க டைனமிக் கேரக்டர்னு சொல்கிறோம். இப்போ கிளென் வந்து மிஸ்டர் ஹேமில்டனோட ஸ்லீவ். இவங்க வந்து மெலிண்டாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் ஒரு ரவுண்ட் கேரக்டர். இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் வில் ஸ்லேவாக இருக்காங்க. நிறைய ஃபிசிக்கல் அப்யூசஸ் ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் தாண்டி மெலிண்டாவுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஸ்டாட்டிக் கேரக்டர். இதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ். ஒன்று வந்து கேட்டோ, டாக்டர் கெய்ன்ஸோட ஹவுஸ் ஸ்லேவ் தான். இவங்க வந்து அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. டாக்டர் கெய்ன்ஸ் வந்து டாக்டர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாக கேட்டோ தான் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு ஃப்ளாட் கேரக்டர், அதை வந்து ஸ்டாக் கேரக்டர்னு சொல்லலாம். இவங்க பொதுவாக வந்து இந்த பிளாக் மின்ஸ்ட்ரல்சி ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்டில் வந்து காமெடி கேரக்டராக ப்ளே பண்ணுறவங்க தான் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஸோ அதுக்கு வந்து ரிசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ ஹி இஸ் ஆல்வேஸ் இக்னோரண்ட், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, பிளிஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் இவங்க வச்சு தான் வந்து மெயின் ஹியூமர் தீமை வந்து ட்ராமாக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க எப்படி இதை கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு ஃபூலிஷான திங்ஸ் வந்து சொல்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. டைனமிக் கேரக்டர் இந்த கேட்டோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மாஸ்டருக்கு வந்து ரொம்ப உண்மையாக இருக்க மாதிரி காட்டிட்டு கடைசியில் மெலிண்டா அண்ட் கிளென்னுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இவங்க வந்து ஒரு டைனமிக் கேரக்டர். இப்போ மற்ற ஹவுஸ் ஸ்லேவ்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா சாம்பே, ஹேனா, டாலி, சூசன், பிக் சாலி, பீட், நெட் அண்ட் பில்.
மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நீல் இவங்க வந்து யார் அப்படின்னா, அந்த ஒஹியோ குவாக்கர்ஸ்னு சொல்லிட்டு கடைசியில் மெலிண்டா அண்ட் கிளென் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அண்டர் கிரவுண்ட் ரயில்வேஸில். ஸோ இவங்க தான் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நீல். இவங்க ரொம்ப கைண்டானவங்க, ரொம்ப ஹாஸ்பிட்டபிள், அதாவது வரவங்களை வந்து நல்லா வந்து உபசரிக்கிறவங்க. மிஸ்டர் ஒயிட் இவர் வந்து ஒரு ஜென்டில்மேன், இவர் வந்து ஒரு ஃப்ளாட் அண்ட் ஸ்டாட்டிக் கேரக்டர். இவர் வந்து நார்தர்ன் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஸ்லேவரிக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறதில் இவரும் வந்து ஒருத்தர். ரிவரன் பின்ஷன், அதாவது இவர் ஒரு கிளர்ஜிமேன், சர்ச்சில் ஒர்க் பண்ணக்கூடியவர். இவரும் வந்து ஒரு ஃப்ளாட் அண்ட் ஸ்டாட்டிக் கேரக்டர். அதுக்கடுத்து இந்த ட்ராமாவோட அனாலிசிஸை பார்த்துடலாம். இந்த ட்ராமாவோட நெரட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், இதில் வந்து இது ட்ராமா அப்படிங்கிறப்போ இது வந்து டைலாக்ஸாக இருக்கிறதுனால இதில் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது இதில் வராது. ஸோ இதில் வந்து நோ பாயிண்ட் ஆஃப் வியூ. இதோட செட்டிங், இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, மடி க்ரீக் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. மிசோரியில் தான் மடி க்ரீக் இருக்குது. ஓஹியோ அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. கேனடாவுக்கு வந்து அவங்க எஸ்கேப் ஆகி போகிறதுனால கேனடாவும் ஒரு செட்டிங். டைம் பீரியடை பார்த்தோம் அப்படின்னா 1861 முன்னாடி நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த ட்ராமாவோட மூட் அண்ட் டோன் எப்படின்னா, இது ஒரு காமெடியாகவும் எக்ஸாஜரேட்டட் ட்ராமாவாகவும் இருக்குது. இந்த ட்ராமாவில் யூஸ் பண்ணியிருக்க சிம்பிள்ஸ் வந்து விப்ஸ், செயின்ஸ், பீட்டிங் ஸ்டிக். விப் அப்படின்னா நம்ம சாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். செயின் அந்த ஸ்லேவ்ஸை கட்டி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. பீட்டிங் ஸ்டிக்கு ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த மாஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்லேவ்ஸ் அப்ரெஸ் பண்ணுறதுக்காக எல்லா டூல்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸுமே வந்து இந்த ட்ராமாவோட சிம்பிளாக இருக்குது. இந்த ட்ராமாவோட ஸ்டைல் வந்து ஒரு மெலோ ட்ராமா, அதாவது எப்படின்னா ஒரு பிளாட், நார்மலாக இருக்க ஒரு பிளாட்டே வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இமோஷனல், அவங்கள வந்து ஒரு இமோஷனுக்கு அப்பீல் பண்ணி காட்டுறதுனால வந்து இது மெலோ ட்ராமா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ராமாவில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கே ஸ்டீரியோடைப் கேரக்டர்ஸ், அதாவது இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஐரனி, இந்த ட்ராமாவில் இருக்கக்கூடிய ஐரனி என்ன அப்படின்னா, டாக்டர் கெயின்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கெயின்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரிலீஜியஸான பர்சனாக காட்டியிருப்பாங்க. பட் ரிலீஜனுக்கும் க்ரூவல்ட்டியும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால வந்து இது வந்து ஒரு ஐரனி அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் கேட்டோவோட லாயல்ட்டி, கேட்டோ வந்து முன்னாடியில் டாக்டர் கெயின்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கெயின்ஸ்க்கு வந்து லாயலாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த பிளேயில் வந்து அவங்க மெலிண்டா அண்ட் கிளென் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து உண்மையிலே முதல்ல அந்த இதுக்கும் பின்னாடி இருக்க கேரக்டருக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து இங்கே ஒரு ஐரனியாக போர்ட்ரே பண்ணுறாங்க. இங்கே இதில் இருக்கிற தீம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து சதனஸ் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ரேசிசம். இவங்க வந்து ரிலிஜனையும் ரொம்ப அதிகமாக இது பண்ணுறாங்க. ரிலிஜன் இருக்கிறவங்க யூஸ்வலாக வந்து ரொம்ப பக்தியில் இருக்கிறவங்க வந்து நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதே பர்சன் தான் வந்து இங்கே வந்து டார்ச்சர் பண்ணுறதாகவும் மேனிபுலேட் பண்ணுறதாகவும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த கான்ஃப்ளிக் ஃபார் ரிலிஜன் அண்ட் ரேசிசமை வந்து இந்த ட்ராமா வந்து எடுத்து சொல்லுது, அதுவும் பர்டிகுலராக சதர்ன் அமெரிக்கன்ஸ். அதுக்கப்புறமா ஃபிசிக்கல், செக்ஷுவல் அண்ட் இமோஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஸ்லேவ்ஸ். இந்த ட்ராமாவில் வேரியஸ் இன்ஸ்டான்சஸில் வந்து ஃபிசிக்கலாக வந்து அவங்களோட ஸ்லேவை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அந்த மாஸ்டர்ஸ், செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறாங்க, இமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. டாக்டர் மிஸ்ஸஸ் கெயின்ஸ் வந்து ஹேனாவை மேனிப்புலேட் பண்ணது ஒரு இமோஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதுக்கப்புறமா தேர்ட் தீம் வந்து செப்பரேஷன் ஆஃப் ஃபேமிலி டு மேனிப்புலேட் ஸ்லேவ்ஸ். இதுக்கும் நம்ம ஹேனாவோட எக்ஸாம்பிளே திரும்ப எழுதலாம். ஹேனாவை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிரித்து மேனிப்புலேட் பண்ணது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் டேக் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ஸ்லேவரி. இப்போ இங்கே நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்த கேரக்டர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நீல், அப்புறம் வந்து மிஸ்டர் ஒயிட். இவங்க மூணு கேரக்டர்ஸுமே வந்து ஸ்லேவரிக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க, ஸ்லேவ்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பர்சிவரன்ஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸ், இந்த இதில் வந்து சில ஸ்லேவ்ஸ் வந்து ஸ்ட்ராங் வில்டாக இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு மெலிண்டா, கிளென், கேட்டோ இவங்க எல்லாருமே வந்து ஸ்லேவ்ஸாக இருந்தாலும் ஸ்ட்ராங் வில்டாக இருந்தாங்க. ஸோ அந்த பர்சிவரன்ஸையும் வந்து ஸ்லேவ்ஸோட நடுவில் இருந்ததை பற்றி வந்து இந்த ட்ராமா வந்து சொல்லுது. இந்த பிளே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.